ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வைஷ்ணு நலபாகம். நம்ம இன்றைக்கி சிறுகீரை கூட்டு எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் என் வீட்டு தொட்டியிலே சிறுகீரை போட்டு வளர்த்துருந்தேன். அதை பறித்து தான் நான் வந்து இப்போது கூட்டு செய்ய போகிறேன். வாங்க சிறுகீரை பறிக்கலாம். இதெல்லாம் கட்டணும், கொஞ்சம் பெருசாக இருக்கல. இதெல்லாம் கட்டணும். நம்ம தொட்டியில் சிறுகீரை போடுறதால இப்படி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த 15 டேஸில் திரும்ப நமக்கு கீரை கிடைக்குங்க. அதனால தான் நான் வேரோடு பிடுங்காமல் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வாங்க இதை இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வீட்டிலே விளைஞ்சதுன்றதால நம்ம சும்மா ஒரு ரெண்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் போதுங்க. இப்போது இது நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து பாசிப்பருப்பை ஒரு கப் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் தூளாக போடலங்க, கிழங்கு மஞ்சள் எங்கிட்ட இருந்தது அதை தான் போட்டுக்கிட்டேன். இது வந்து பிக் பாஸ்கெட்டில் கிடைக்குதுங்க, வாங்கிக்கோங்க. ரெண்டு பெரிய தக்காளி, கீரை, ஒரு 10-12 பல்லு, சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன், எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். கீரையை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து ஒரு 7-8 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரத்துக்கு நான் வெறும் பச்சை மிளகாய் தாங்க சேர்க்குறேன். வேணும்னா நீங்கள் மிளகு தட்டி போட்டுக்கோங்க. விசில் போட்டு விட்டுருங்க. ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டாச்சு. ஒரு 2 விசில் வந்தால் போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வெந்திருக்கும். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றலை, முழுகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூட்லேயே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி செமி கிரேவி பதத்துக்கு கிடைக்குங்க. இப்போது நம்ம இதில் தேங்காயும் சீரகமும் அரைச்சி ஊற்ற போகிறோங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம இதில் அரைச்சி ஊற்றிக்கிட்டோங்க. தேங்காயும் சீரகமும் அரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஏன் 2 விசில் போதும்னு சொன்னேன் அப்படின்னா, இப்போது இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதித்தா போதுங்க. தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் கொதித்தா போதுங்க. இது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துகிட்டு அதில் வடகம் தாளிச்சிக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு எது வேணால் தாளிச்சிக்கலாம். நான் வெறும் வடகம் தாளிச்சிக்கிறேன். பாருங்கள், பெருங்காயத்தூளை போட்டுட்டு இப்போ சூடான எண்ணெயை இப்போது அது மேலே ஊற்றிட்டேங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் வேணால் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கூட தாளித்து போட்டுக்கலாங்க. இல்லை தாளிக்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாதம் வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இந்த சிறுகீரை கூட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.